பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று டார்வினோட பரிணாம வளர்ச்சி கொள்கை. இதே காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய தீவான மடாஸ்கரில் லெமூர் அப்படின்ற ஒரு வகையான விலங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த லெமூர் வகை விலங்கு இன்னைக்கு மடாஸ்கர் தீவில் மட்டும்தான் காணப்படுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் காணப்படவில்லை. பிலிப் ஷெல்டர் அப்படின்ற ஒரு விலங்கியல் ஆராய்ச்சியாளர் 1864 மடாஸ்கர் பாலூட்டிகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதுகிறார். அதில் பழங்காலத்தில் வாழ்ந்து அழிந்து போன லெமூர் இனத்தின் படிமம் மடாஸ்கரில் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே வகையில் இன்னொரு படிமம் தமிழ்நாட்டில் உள்ள உதகையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வகை லெமூர்கள் ஆப்பிரிக்காவில் காணப்படவில்லை. வெறும் 100 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் காணப்படாத ஒரு விலங்கு 5000 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய தென்னிந்திய மலைகளில் காணப்படுவதற்கான காரணம் என்னன்னு அவர் சிந்தித்தார். அப்போ மடாஸ்கரையும் தென்னிந்தியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு வகையில் நிலப்பகுதி இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த நிலப்பகுதிக்கு லெமூரியா அப்படின்ற பெயரும் வைத்தார். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக் ராஜா. இது எவல்யூஷன் புத்தகத்தை பற்றின ரிவ்யூ, புத்தகத்தை பற்றின இன்ட்ரோ தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் ப. பிரபாகரன் எழுதிய குமரிக்கண்டமா சுமேரியா, தமிழரின் தோற்றமும் பரவலும். அந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 மாதமாக தொடர்ந்து இந்த புத்தகத்தை வந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். பேனாக எடுத்துக்கிட்டு நான் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரியான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த புத்தகம் மொத்தம் 7 தலைப்பில் எழுதப்பட்டிருக்கு. தமிழர்கள் யார்? சுமேரியா நாகரிகம், தில்முன் நாகரிகம், மினோயன் நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், தமிழகம் குடியமர்த்தப்பட்டது எப்படி, ஆரிய திராவிட கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிவுரைக்கு வர்றார். வெறும் இலக்கிய நோக்கத்துடன் மட்டுமே படிக்கப்பட்ட சிலப்பதிகாரத்தை ஆராய்ச்சி நோக்கத்தோடு பார்த்தவர் ஈழத்தமிழறிஞர் ப. கனகசபை என்பவர். இவர் 1904 1800 முன் தமிழர்கள் என்ற ஒரு ஆராய்ச்சி நூலை வெளியிட்டார். பல சங்க இலக்கியங்களின் விரவி கடந்த செய்திகளெல்லாம் தொகுத்து தமிழர்களுக்கு தமிழகம் அல்லாத ஒரு தாய்நாடு இருந்தது, அது கடல் கொல்லப்பட்டதால் அவர்கள் புலம்பெயர்ந்து இன்றைய தமிழகத்துக்கு வந்தனர். அந்த நிலப்பகுதிக்கு குமரிக்கண்டம் அப்படின்னு பேருன்றதை முதன் முதலாக இவர் தான் தெரிவித்தார். அகழ்வாராய்ச்சி ஆதாரம், இலக்கிய ஆதாரம், வடமொழி இலக்கிய ஆதாரம்னு எடுத்துக்கிட்டு இந்த 7 தலைப்புக்குள்ள பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இன்று 7 கண்டங்களாக பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதி முழுமையும் ஒரே நிலப்பரப்பாக அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்தில் இது 2 பிளந்தது. சுமார் 64 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா ஆப்பிரிக்காவோட ஓட்டிகிட்டு இருந்தது. 2க்கும் இடையில் இப்போது உள்ள மடாஸ்கர் இந்தியாவோட ஓட்டிக்கிட்டு இருந்தது. சுமார் 30-40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மடாஸ்கர் இந்தியாவிலிருந்து உடஞ்சிக்கிட்டது. இந்தியாவிற்கும் மடாஸ்கருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள், அவங்க என்னென்ன மொழியெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் இந்த புத்தகத்தில் விரிவாக நமக்கு சொல்கிறார். ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் வெறும் 20% தான் சொல்ல முடிஞ்சது. உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நேரம் எனக்கு கொடுத்து இந்த காணொலியை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. வணக்கம்.